ஆகாயத்தில் சந்திரன் தினம் தினம் வளர்வதை பார்த்தால் எனக்கு வேதனையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஜோதிடரே, பௌர்ணமி வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது? இன்று ஏகாதசி மகாராஜா, பௌர்ணமி வருவதற்கு இன்னும் 3 நாட்கள் உள்ளன. 3 நாட்கள்? 3 நாட்களுக்குள் பத்மாவை காப்பாற்ற விஜய் வரவில்லை என்றால் என்ன செய்வது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் ஆசை மகளை 3 நாட்களுக்குள் காப்பாற்றுவது எப்படி? யார் காப்பாற்றுவார்கள்? மந்திரியாரே, கவனியுங்கள். அனைத்து தேசங்களிலும் தண்டாளா போட சொல்லுங்கள். நம் ராஜகுமாரியை பௌர்ணமி என்று அந்த மாய சக்திகளிடமிருந்து யாராவது காப்பாற்றினால் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் தருவதாக அறிவிக்க சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அப்படி காப்பாற்றியவர்களுக்கு என் அன்பு மகளை திருமணம் செய்து வைப்பதாக பறைசாற்றுங்கள். மகாராஜா, நான் சொன்னால் சொன்னதுதான். இந்த ராஜ்யமே என்னை விட்டு போனாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் என் மகளின் உயிர். மந்திரியாரே, நேரமில்லை. இப்பொழுதே ஆட்களை அனுப்புங்கள். உடனே பறைசாற்றுங்கள். உடனே பறைசாற்றுங்கள். உடனே பறைசாற்றுங்கள். உடனே பறைசாற்றுங்கள். நீங்கள் யார்? சாபம் பெற்றவர்களா, இல்லை உயிருள்ள பொம்மைகளா? ஓ, தமிழ் மனிதனா? எங்கள் மொழி எமிதா. அதாவது நீங்க எங்க மொழிய பின்புறமா திருப்பி பேசுறீங்க. தமிழ்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. அந்த மொழிய திருப்பி பேசுடா, அவங்க மொழி ஆயிடும். எனக்கு புரிந்து விட்டது. காப்பாற்றியதற்கு எங்கள் நன்றி என்று. அது சரி, நீங்கள் யார்? நானா? நான் முக்கியமான காரியத்திற்காக புறப்பட்டு வந்தேன். எப்படி போக வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறேன். உன் குழப்பம் என்னன்னு சொல்லு. எங்களை காப்பாற்றுறதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம். சரி, யக்ஷினி லோகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் சதரத்ன மணி மாலை இருக்கிறது. அங்கு போவதற்கு வழி தெரிந்தால் சொல்லுங்கள். பொறுப்பு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். பொறுப்பிடுங்கள்.
இதுதான் யக்ஷினி லோகம், யாத்திப்பா இங்கே மட்டுமே. அதோ பாரு அந்த வாசல் தெரியுதுல்ல, அந்த மாலை அதுக்குள்ள இருக்கு. அந்த அறை பூட்டி இருக்கிறதே, அதோட சாவி எங்க இருக்குன்னு நாங்க தேடி பாக்குறோம். நீ மட்டும் அந்த யக்ஷினி எங்களை கவனிக்காம பாத்துக்க. பாத்துக்கிறியா? Thank you.
இல்லடா மானிடா. உன்னை விரும்பி வந்த என்னை நிராகரித்து சதரத்தின மாலையை திருடி செல்ல பார்க்கிறாயா? உன் மோசடிக்கு இதோ என் சாபம். எந்த அழகை காட்டி என்னை மயக்கினாயோ அந்த அழகு முற்றிலும் விகாரமாகி நீ குரூபியாகி விடுவாயாக. நீ யார் என்பதை சொல்லி அந்த உண்மையை வெளிப்படுத்தினாலோ அந்த மாலை கீழே விழுந்தாலோ மாலை சக்தியை இழந்து யாருக்கும் உதவாமல் போவதாக. மகனே, மகனே, உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு என்ன ஆயிற்று? அம்மா, அந்த புவியிலேதான் என் மகனை பார்த்து பார்த்து பூரித்து உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் அடுக்கலத்தில் உள்ள என் பிள்ளைக்கு என்ன நடந்தது தாயே? அவனுக்கு என்ன ஆபத்து நேரிட்டது சொல்லு தாயே, சொல்லு. வசுந்தரா. சுவாமி, என்ன இது கொடுமை! பூ மலர்ந்திருக்கும் வரையிலும் என் பிள்ளை நலமாக இருப்பான் என்று எனக்கு வரம் தந்தீர்களே. இப்போது அவனுக்கு என்னமோ நடந்திருக்கிறது. என்னது சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். அப்படி நடந்திருக்காது வசுந்தரா. பூவின் நிறம் மாறியதே தவிர மலர்ந்திருக்கிறது வாடவில்லை. மகனுக்கு ஏதோ சிறிய கண்டம் வந்திருக்கலாம், அவ்வளவுதான். அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. தைரியமாயிரும்.